वेङ्कटनाथार्य कविताकृकेसरि वेदान्ताचार्यवर्यो मे संयुक्तां सदा हृदि यस्यमाकृतिपर्यन्ताय जगाद सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विज्ञानघनस्वरूपं विज्ञानविप्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये. ஞாசத்துல நம்ம அந்த சரணாகதியை பத்தி சொல்ற பாகங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். துருவமதிகிருதி பேதாதே கர்ம வத்ரங்கசாயன்னே பலதி பலமதேகம் தொத்பதே பக்திரேகா சரணவர்ணவாணி சர்வஹேதுஸ்ததாசௌ கிருபண பஜன நிஷ்டா புத்தி தௌர்பல்ய காஷ்டா. இந்த 17வது ஸ்லோகத்துல வரச்சே பக்தி யோகத்தை காட்டிலும் பிரபத்திக்கு ஒரு ஏற்றத்தை சொல்லி சொன்ன. பக்தி யோகம்ன்றது சரீரத்தை வருத்திண்டு பண்ணக்கூடியது பக்தி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்ற. பிரபத்திக்கு விஸ்வாசம் போறோம். விஸ்வாசா யாசம்பூம் நோகம்னு சொல்லச்சே பிரபத்திக்கு மகாவிஸ்வாசம் வேணும், பக்தி யோகத்துக்கு ஆயாசம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்ன. இப்போ இந்த சக்தி இப்போ இந்த உபாசனம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவன் தான் பிரபத்தியை அனுஷ்டிக்கணும்ன்ற ஒரு சித்தாந்தம். அதாவது யார் யாரெல்லாம் பிரபத்தியை அனுஷ்டிக்கிறது, யார் யாரெல்லாம் பக்தி யோகம் பண்றது, ஏன்னா ரெண்டுமே சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட மார்க்கங்கள். அப்ப யாரு அப்படின்னு சொல்லச்சு இவதான் பண்ணணும், அதிகாரியாக இருக்கிறவ, அதாவது பக்தி யோகம் பண்ணுவதற்கு ஏற்பட்ட தகுதி படைத்தவர்கள்லாம் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. பிரபத்தி பண்ணச்சு மகாவிஸ்வாசம் இருந்து தன்னுடைய ஆக்கஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிகாரி பேதத்தை சொல்லி சொன்னார். பிரபத்திக்கும் இங்கிக்கும் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன். பிரபத்தி வந்து இந்த பிராரப்த கர்மாவையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. பக்தி யோகம்ன்றது பிராரப்த கர்மாவை போக்கடிக்காது அப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்ற. இப்போ அதனால பிரபத்திக்கு சரணாகதிக்கு பக்தி யோகத்தை காட்டிலும் ஏற்றம் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்தினேன். இப்ப வேற ஒரு பிரகாரமான ஆட்சேபங்கள், அதுக்கு சமாதானம். என்ன சொல்றாரு அப்படின்னா, சதுர்விதம் பஜந்தே மாம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதாவது பக்தி யோகம் சகல பலத்தையும் கொடுக்க வல்லதுன்னு சொல்லிருக்கு. பிரபத்தியும் அந்த மாதிரி சகல பலத்தையும் கொடுக்குமான்றது ஒரு சந்தேகம். ஐஸ்வர்யம் வேணும்னாலும் சரி, கைவல்யம் வேணும்னாலும், மோட்சம் வேணும்னாலும் பக்தி யோகம் பண்ணாக்க அதையெல்லாம் சித்திக்கும்னு சொல்லி சொன்னார். இப்போ பிரபத்தி பண்ணாலும் ஐஸ்வர்ய கைவல்ய மோட்சாதிகள் எல்லாம் சித்திச்சாதான் அந்த பிரபத்திக்கு ஏற்றம் சொல்ல முடியும். இல்லை என்ன பிரபத்தி சொல்ல முடியும், பிரபத்திக்கு ஏற்றம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன. அதை பத்தி தான் இப்ப விசாரம் பண்றேன். துருவம் அதிகிருதி பேதாதே கர்ம வத்ரங்கசாயன்னே பலதி பலம் அநேகம் த்வத்பதே பக்திரேகம் சரணவரணவாணி சர்வஹேது ததாசௌ கிருபண பஜன நிஷ்டா புத்தி தௌர்பல்ய காஷ்டா.
ஹே ரங்கவாசின்னு ரங்கசாயின்னு ரங்கவாசின்னு அப்படின்னு எல்லாம் ரெண்டு விதமா இந்த இடத்துல பாஷாந்தரம் இருந்துருக்கு. அப்போ ரங்கசாயின்னு ரங்கநாசத்துல ரங்கநாசனாக ரங்கத்துல சயனிச்சுட்டு இருக்கிற எம்பெருமானை பார்த்து சொல்லி சொல்ற. அதிகிருதி பேதாத்து கர்மவது, அதிகாரிகளுக்கு தக்கவ மாதிரி கர்மபது கர்மவது யாகம் போல தொத்பதே ஏகா பக்தி யதா. உம்முடைய திருவடியில பக்தி பண்றது எப்படியோ அப்படின்னு அர்த்தம். அதாவது தொத்பதே உம்முடைய திருவடிகளில் ஒரே பக்தி தான், அதாவது பெருமாளிடத்துல பக்தின்றது ஒண்ணுதான் இருந்துருக்கு. அதிகிருதி பேதா, அது இங்க அதிகாரம் என்னன்னா அவளுடைய விருப்பம். நான் திருவேங்கடமுடியான போய் சேவிக்கிறேன், நான் சேவிக்கச்சே என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு போறேன் என்று கேட்டேன். ஏதோ என் குழந்தை கல்யாணம் ஆகணும், இல்ல எனக்கு ஒரு க்ஷேமம் ஏற்படணும், எனக்கு ரோக நிவர்த்தி ஏற்படணும், ஏதோ ஒண்ணுதான் நான் நினைச்சுட்டு நான் வந்து அந்த திருவேங்கடமுடியான நான் ஆசிரியிக்கிறேன். அங்க வந்திருக்கிறவன் அத்தனை பேரும் என்ன மாதிரி எண்ணத்தோட இருக்காங்களான்னு கேட்டாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணத்தோட தான் அந்த பெருமாளிடத்துல ஆசிரியிக்கிறான். எல்லாரும் ஒரே இது இல்லை, ஆனா எல்லாருக்கும் அந்த திருவேங்கடமுடியான இடத்துல பக்தின்றது இருக்கு. அந்த ஒரே பக்தியே காமனா பேதாத்து, ஒவ்வொருத்தன் விரும்புகிற ஒரு விஷயத்தினுடைய பேதத்தினால, ஒவ்வொருத்தனுடைய விரும்புற பேதத்தினால என்ன ஆகுது என்ன கேட்ட, அதிகிருதி பேதாத்து வேற வேற பலனை கொடுக்கறதுன்றது வருது. அநேக பலத்தை கொடுக்கறதுன்னு சொல்லி சொல்ற. இப்போ கர்மவத்துன்னு சொல்லி ஒரு பதம் போட்டிருக்கு. கர்மான்றது இந்த யாகம், யாகம் பண்றவாளுக்கு வரைச்சு அக்னிஹோத்திரம்ன்றது ஒரு கர்மா. இந்த ஒரே அக்னிஹோத்திரமே கூட எஸ் தெய்வம் விதுஷோக்னிஹோத்திரஞ்சுஹ்வதி பிரைவஜாயதே பசுமானேவபவதி, இப்படி எல்லாம் அதுல பல இடத்துல வருது. இந்த அக்னிஹோத்திரத்தை யாகத்தை யார் அனுஷ்டிக்கிறானோ அவன் வந்து மறுபடியும் பிறப்பில்லாதவனாக ஆறான். இந்திரிய அக்னிஹோத்திரத்தை அனுஷ்டிக்கிறவன் அவனே பசுமான் பவதி, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை அடைகிறவனாக ஆறான். அக்னிஹோத்திரத்தை அனுஷ்டிக்கிறவன் என்ன பண்றான், அவன் கிராமி பவதி, ஸ்வர்கலோகம் பவதி, ஸ்வர்கலோகத்தை அடைகிறவனாக ஆறான். அந்த கிராமத்துல அவன் அதிபதியாக ஆறா, இப்படி எல்லாம் சொல்லிருக்கு. இப்ப யார் யாருக்கு எதெது எதெதுல விருப்பமோ அதை நினைச்சுண்டு அந்த அக்னிஹோத்திரத்தை அனுஷ்டிக்கிறதுனால ஒரே அக்னிஹோத்திரமே அவளுடைய எண்ணமாகிற ஒரு அதிகாரத்துக்கு ஏற்ப பலவாக புரியுது. அதாவது பல பலன்களை கொடுக்கக்கூடியதாக ஆகுது. அதே மாதிரிதான் பக்தி யோகமும் கூட ஐஸ்வர்யம் விரும்புறவாளுக்கு அந்த பக்தி யோகம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது, கைவல்யம் விரும்புறவாளுக்கு கைவல்யத்தை கொடுக்கும்படியா கைவல்யத்தை பெறுவதற்கு சாதனமாக இருக்கிறது, மோட்சம் விரும்புறவாளுக்கு மோட்சத்தை பெறுவதற்கு சாதனமாக இருக்குன்றதுதான் சொல்ற விஷயம். துருவம் அதிகிருதி பேதாத்து கர்மவத் ரங்கசாயன், கர்மவத் அக்னிஹோத்ராதி கர்மா மாதிரி. பலதி பலம் அநேகம் தொத்பதே பக்தி ரேகா, அநேக பலம் பலதி, பல விதமான பலனை அது கொடுக்கிறது.
ஆனா எல்லாம் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்துருக்கிறது சத்வதே பக்திஹி எம்பெருமான் இடத்துல பக்தின்றதுதான் சா பக்திஹி ஏகா அது ஒன்னாக இருக்குன்னு அர்த்தம் பலதி பலமனேகம் தத்பதே பக்திரேகா சரணவரணவாணி சர்வஹேதுஸ்ததாசௌ கிருபண பஜன நிஷ்டாம் புத்தி தௌர்பல்ய காஷ்டாம் அசௌ சரணவரணவாணி எப்படி பக்தி யோகத்துல பக்தின்ற ஒரே பக்தியே யாகத்துல எப்படி ஒரு யாகமே அக்னிஹோத்திரமே பல பல பலன்களுக்கு சாதனமாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதே மாதிரி ஒரே பக்தியே ஐஸ்வர்ய கைவல்ய மோட்சாதிகளுக்கு சாதனமாக சாஸ்திரத்தாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதோ ததா அப்படியே சரணவரணவாணி ஒன்னை ஒருவனையே நான் சரணமாக அடைகிறேன்னு சொல்லி சொல்றேன் சுவாமேகம் சரணம் பிரபத்தியே உன்னை ஒருவனையே சரணமாக அடைகிறேன்ற ஒரு வார்த்தை இருந்திருக்கேன் இந்த வார்த்தையும் சர்வஹேது இங்க வாணின்ற ஒரு சப்தம் சொல்லியிருக்கு வாணின்னாக்க சொல்லுன்னு அர்த்தம் சரணவரண வாணி நான் சரணமாக அடைகிறேன்ற சொல்லிருக்க அதுவே சர்வஹேதுவாக இருக்குன்னு அர்த்தம் இருக்கு இந்த வாணி சப்த பிரயோகத்தினால என்ன ஒரு விசேஷம் நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா ஸ்ரீமத் சாரத்துல ஒன்னு சொல்லி சொல்ற சாமந்தக குமாரன் தாதிமார்கள் சொல்லி கொடுத்த வார்த்தைகளை அங்க வார்த்தைகளை யார் எதிர அப்படின்னு சொன்னோம்னா சக்கரவர்த்தியினுடைய சன்னிதானத்துல சொன்னாலும் அது பலன் கொடுக்கிற மாதிரி பிரபத்தி வாக்கு சரணமாக அடைகிறேன்ற வார்த்தையே கூட பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு சிற்றரசன் சாமந்தக ராஜகுமார்ன்றது சிற்றரசன் சிற்றரசன் ஏதோ கப்பம் கட்டாத போயிடுறான் அதனால சக்கரவர்த்தியாக இருந்திருக்கிற பேரரசன் வந்து அந்த சிற்றரசனோட படையெடுத்து வரான் அப்ப அவன் தோத்து போயிடுறான் தோத்து போய் எங்கேயோ ஒழிஞ்சிட்டுறான் அந்த புறத்துக்கு பேரரசன் வரான் அந்த ராஜாவே சக்கரவர்த்தியே வர வரச்சு சிற்றரசனுடைய ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைங்க அது வளர்க்குற தாதிமார்கள்லாம் சொல்றா மகாபிரபு என்னை விட்டுணும் எனக்கு ஒன்றும் தெரியாது எங்க அப்பா எதனா தப்பு பண்ணியிருந்தா கூட அதை மன்னிச்சு என்னை விட்டுணும்னு இந்த குழந்தைய விட்டு சொல்ல சொல்லி சொல்றார் இப்ப இந்த குழந்தைக்கு என்ன தெரிய போறது சண்டை நடக்கிறது தெரியுமா அப்பா கட்டணம் கப்பம் கட்டாதது தெரியுமா அதுக்காக அந்த ராஜா வந்து சண்டை போடுறதுக்கு வந்திருக்கிறது தெரியுமா ஒன்றும் தெரியாது தெரியாட்டா கூட தாதிமார்கள் சொன்ன வார்த்தைய நேர்தான் மகாபிரபு நேர்தான் என்ன ரட்சிக்கணும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாக்க அந்த பிரபுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியறது சக்கரவர்த்திக்கு அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சதுனால சக்கரவர்த்தி எப்படி ரட்சணம் பண்றாரோ அதே மாதிரி இந்த பிரபத்தி வாச்சை அந்த பிரபத்தி வாக்க இருக்க சரண வரண வாக்க சொன்ன மாத்திரத்தினாலேயே பெருமாள் நம்மள ரட்சணம் பண்ணுவே அப்படின்னு பௌதிபிக்ஷான் தேகின்னு சொல்லி சொல்ற ஒரு சின்ன குழந்தை இந்த கையில இந்த குழந்தை கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டு நீ அவாத்து வாசல்ல போய் பௌதிபிக்ஷான் தேகின்னு சொல்லு உனக்கு சாதம் போடுவா நீ அதை வச்சுட்டு சாப்பிட்டு பசி இல்லாத இருந்துள்ளான்னு ஒருத்தர் சொல்லி சொல்ற இப்ப இந்த குழந்தையும் போய் அவாத்து வாசல்ல நின்றுண்டு பௌதிபிக்ஷான் தேகின்னு சொல்றது பௌதிபிக்ஷான் தேகின்னு சொன்ன உடனே உள்ள இருக்கிற பெண்மணி சாதம் கொண்டு வந்து போடுற இந்த குழந்தைக்கு ஹே பகவதி பிக்ஷான் தேகி பிக்ஷான்னா பிக்ஷை
இந்த பிச்சைய தேகி கொடு அப்படின்னு இந்த சப்தார்த்தம் எல்லாம் ஒன்றும் தெரியாது இந்த குழந்தைக்கு. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும், என்ன சொல்லி அமைச்சிருக்கா, இவன் பௌதிபட்சம் தேகின்னா சாதம் போடுவான்றதுதான் சொல்லி அமைச்சிருக்கா. இந்த குழந்தை போய் பௌதிபட்சம் தேகின்னு சொல்றது சொன்ன உடனே சாதம் போது யாரோ சொல்லப்படுது. இதை கேட்கிறவாளுக்கு அந்த சப்தஜானம் இருக்கிறதுனால இந்த குழந்தை சாதம் போடுன்னு கேட்கறது, இந்த பிச்சை போடுன்னு கேட்கறதுன்னுட்டு அவளா கொண்டு வந்து போடப்படாது. புரியுது? அதே மாதிரிதான் இந்த இடத்துல சரண வரண வாக்கு, நீயே சரணமாக ஆகணும் அப்படின்னு சொல்ற வார்த்தையே கூட ததுக்திருப்பி சர்வகாம பலப்பிரதா, எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லது சர்வஹேதுஹோ அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த வார்த்தையே சர்வ பலத்தையும் கொடுக்கிறது அப்படின்னு சொன்ன, சரணாகதி பண்ணா எல்லா விதமான பலனும் வராது போகுமான்னா, எல்லா விதமான பலனும் வரதான் வரும். கிருபண பஜன நிஷ்டா, இப்ப நம்மள்ட வரைச்சே புத்தி தௌர்பல்ய காஷ்டா, அகிஞ்சனாக இருந்திருக்கிறவன் பஜன நிஷ்டா பக்தியோகத்துல பிரவர்த்தி பண்றது, நானும் தான் இந்த பக்தி யோகத்தை பண்றேன்னு சொல்லி சொல்றது இருந்திருக்கேன், அது புத்தி தௌர்பல்ய காஷ்டா, அறியாமையினால ஏற்படக்கூடியதுதானே தவிர வேற எதுவும் இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. அதனால என்ன இப்போ ஏற்படுறது, என்ன இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுவது என்ன என்ன கேட்டா, பக்தி யோகம் மாதிரி பிரபத்தியும் அந்த சரணவரண வாக்கு அவரவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அதிகாரி பேதேன, இங்க விருப்பத்தினர் கொண்டுதான் அதிகாரியை தீர்மானம் பண்றது. அந்த அதிகாரின்னாக்க இவெல்லாம் ஐஸ்வர்யார்த்தி, பணத்தை விரும்புபவர்கள், இவர்கள்லாம் கைவல்யத்தை விரும்புபவர்கள், இவர்கள்லாம் மோட்சார்த்தி அப்படின்னு அந்த அதிகாரிகளை பிரிக்கிறோம். நம்ம இப்படி பிரிச்சு அதுல வரைச்சு எல்லாரும் ஒரே பிரபத்தியை தான் பண்ற, அந்த ஒரே பிரபத்தியை அனுஷ்டிச்சா கூட அதிகாரி பேர் என்ன, அவ யார் யார் என்னென்ன விரும்புறாளோ அந்த பலன் அவளுக்கு கிடைச்சிட போகுது. இதே நியாயம்தான் பக்தி யோகத்திலையும், இதே நியாயம்தான் கர்மால அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லையும். இப்ப ரிவர்ஸ்ல சொன்னோம், அக்னிஹோத்திரத்துல வரைச்சு எப்படி ஒரு அக்னிஹோத்திரமே அவரவர்களுடைய எண்ண பிரார்த்தனைக்கு ஏற்ப பல பலன்களை கொடுக்கிறதோ, ஒரு பக்தியே பெருமாள் திருவடியில பக்தின்றது ஒன்னே ஒண்ணுதான், அந்த பக்தியே ஐஸ்வர்ய கைவல்ய மோட்சாதி பல பலன்களை சாதிப்பதற்கு பெறுவதற்கு சாதனமாக இருக்கின்றதோ, அதே மாதிரிதான் பிரபத்தி ஒரே பிரபத்தியே கூட ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம்னு சொல்லக்கூடிய பல பலன்களுக்கு சாதனமாக இருக்கின்றது அப்படின்றது தாத்பரியம். இப்படி இருக்கச்சே பக்தியோகம் பண்ணுவதற்கு தகுதி இல்லாதவன் அவன் போய் பக்தியோகத்துல எழுகிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுன்றது இருக்க, அப்படி பண்ணான்னாக்கா ஒரு கால் பக்தியோகம் பண்ணாதான் ஐஸ்வர்ய கையில் அது பலன்கள் கிடைக்குமோ என்னமோ, பிரபத்தி பண்ணா மோட்சம்தான் வருமோன்னு நினைச்சுண்டு பக்தியோகம் பண்ணி கைவல்யத்தை அடையிறதோ பக்தியோகம் பண்ணி ஐஸ்வர்யத்தை அடையணும்னு ஒருத்தன் கணக்கு நினைச்சான்னாக்கா அது அவனுடைய அறியாமையினுடைய வெளிப்பாடு தானே தவிர வஸ்து தத்துவமா அது கிடையாதுன்றது இந்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. த்ருவமதிகிருதி பேதாதே கர்மவத்ரங்க சாயன்னே பலதி பலமநேகம் த்வத்பதே பக்திரேகாம் சரணவரணவாணி சர்வஹேது ததாதௌ கிருபண பஜன நிஷ்டா புத்தி தௌர்பல்ய காஷ்டா.
அடுத்த ஸ்லோகம் கர்த்தவ்யம் சகிருதே வஹந்த கலுஷம் சர்வம் ததோ நஷ்யதி ब्रह्मेशादि सुदुर्लभं पदमपि प्राप्यं मया द्राहिति विश्वास प्रतिबंध चिंतनमिदं पर्यस्य तिन्यस्यतां रंगाधीश रमापति सुभगं नारायण त्वं तव भक्तियोगं पण्णचे तदधिगम उत्तर पूर्वांखयो अक्लेश विनाशौ तद्व्यपदेशातनु और सूत्रम ब्रह्म सूत्र तदधिगमेन ब्रह्म विद्य नाम कणक संचित पापंगल एल्लाम मोत्तम ओट्टुमोत्तमा पोयिडुथु अदुक्कप्पुरमा நாம அறியாத பண்ணக்கூடிய பாப்பங்களுக்கெல்லாம் பலன் ஒற்றது கிடையாது தாமரையில தண்ணீர் மாதிரி போயிடுறதுன்னு அந்த இடத்துல சொல்லி சொல்லிருக்கு அப்ப சொல்லச்சே இந்த பக்திய பலமுறை செய்ய வேண்டியதாக இருந்திருக்கு அதாவது பக்தியை இவ்வளவு பண்ணி பண்ணாக்க இந்த பாப்பங்கள்லாம் போக்குறது எல்லா பாப்பும் அப்ப கூட என்ன பண்றது அப்படின்னா பிராரப்த கர்மாவை போக்கல பிராரப்த கர்மா முடிஞ்ச பிற்பாடு எப்போதான் ஒரு சமயத்துல தான் அது பலனை கொடுக்கறது இப்படி பக்தி யோகத்துக்கு ஒரு விசேஷம் அதாவது பக்தி யோகத்தினுடைய நிலை இப்ப இந்த இடத்துல வரச்சே இந்த பிரபத்தின்றது ஒரே நிமிஷத்துல எல்லா பாபங்களையும் போக்கடிச்சு சகல பல சாதனமாகவும் பிரபத்தி இருக்குன்னு நினைக்கிறது இப்படி சொல்றது இது எப்படி கெட்டுன்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு சந்தேகம் வருது அதாவது இங்க மகாவிசுவாசம் வேணும் அந்த மகாவிசுவாசத்துக்கு தடங்கள் பண்ணக்கூடிய அஞ்சு காரணங்கள் அந்த அஞ்சு காரணங்களையும் எம்பெருமானுடைய ஐந்து குணங்கள் இதை பத்தி தோஷம் நினைக்கிறவாளுக்கு அந்த தோஷத்தை போக்கடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய அஞ்சு குணங்கள் ஒரு திருஷ்டாவதுக்கு ஒரு சொல்லி சொல்றேன் பக்தி யோகன்றது எத்தனை எத்தனை நாளோ பண்ணிட்டு இருக்கிறது ஆப்ரயாணத்துல கடைசி வரைக்கும் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கிற ஒரு பக்தி யோகம் பக்தி யோகம் பண்ணா என்ன பலனோ அதே பலன் தான் பிரபத்திக்கும் வருதுன்னு சொல்லி சொல்றோம் அந்த பிரபத்தி பண்ணச்சே சக்ரத் கர்த்தவியம் ஒரே முறை பண்ணா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது பார்த்தா ஒரு சந்தேகம் வருது நமக்கு இந்த பிரபத்தினால மோட்சம் கிடைக்குமோன்னு ஒரு சந்தேகத்துக்கு இது ஒரு காரணம் இன்னொன்னு இப்போ நம்மளிடத்துல இருக்கிற பாப்பங்கள்லாம் இருந்துருக்க கொஞ்ச நஞ்சம் இல்லை இவ்வளவு பாப்பங்களும் ஏக கணத்துல பண்ணக்கூடிய பிரபத்தினால போகுமான்னு ஒரு சந்தேகம் ஒரு அதுல ஒரு இது அப்புறமா மூணாவது பெருமாள் சர்வேஸ்வரனாக சர்வஜனாக சர்வசக்தனாக எழுந்திரளி இருந்திருக்க நாமும் ஒண்ணுமே தெரியாது அகிஞ்சனாக நாம இருந்திருக்கோம் எல்லா அம்சத்மாலையும் அகிஞ்சனமா அகிஞ்சனாக நாம இருந்திருக்கோம் இது ஒண்ணு அப்புறமா அதாவது நம்மளுடைய ஒரு நிலை கார்பண்யம் ஏழாமைன்றது இருந்திருக்க அது ஒண்ணு சரி நாம எதனா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா காலமும் அல்பமாக இருந்திருக்கு
இப்படிப்பட்ட ஒரு நிலையில சரணாகதி பண்ணினவனாக்க நாம நினைக்கிற பல சித்தி ஏற்படும்னு எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தான் பதில் சொல்றதாக இந்த ஸ்லோகம் இருக்கு. கர்த்தவ்யம் சகிருதேவஹந்த கலுஷம் சர்வம் ததோ நஷ்யதி பிரம்மேசாதி சுதுர்லபம் பதமபி பிராப்யம் மயாத்ராகிதி விஸ்வாச பிரதிபந்த சிந்தனமிதம் பரியஸ்யதி நியஸ்யதாம் ரங்காதீஷ ரமாபதி ததுபகம் நாராயணத்வம் தவ நியஸ்யதாம். ஆச்சாரியராலே பர சமர்ப்பணம் பண்ணப்பட்டவர்கள். அவதான் வந்து அவளுக்கு அவளுக்கெல்லாம் நியஸ்யதாம் கர்த்தவ்யம் சகிருதேவ. இப்ப இது செய்ய வேண்டியது என்ன? பிரபத்தி ரூபமான ஒரு செயல். அது சகிருதேவ ஒரே ஒரு முறைதான். அப்ப அந்த ஒரே ஒரு முறையாக இருக்கிறதாக இருந்தாலும் கூட ஆச்சரியமாக இருந்துருக்கு. ஒரு தரமே செய்ய வேண்டியதா இருக்கிறதுன்றது இருக்க அங்க ஒரு ஆச்சரியம் வருது. என்ன அப்படின்னா, ஹந்த சர்வம் கலுஷகா ததோ நஷ்யதி, எல்லா பாபங்களும் ஒரே ஒரு முறை பரநியாசம் பண்ணினதுனால நாசத்தை அடைகிறதுன்னு சொல்லி சொல்ற. பிரம்மேசாதி சுதுர்லபம் பதமபி பிராப்யம் மயாத்ராகிதி. பிரம்ம பதவி, ருத்ர பதவி, பிரம்மேசாதி அவளுக்கெல்லாம் கூட அடைய முடியாததாக இருந்திருக்கிற, அதாவது பிரம்மா ருத்ரன் அவளால கூட அடைய முடியாததாக இருந்திருக்கிற ஒரு ஸ்தானம், ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்ற ஸ்தானம் இருந்திருக்க, அது அடையக்கூடியதாக இருக்கு, சுலபமாக அடையக்கூடியதாக இருந்திருக்கு, அதுவும் சீக்கிரத்திலேயே. இது விசுவாச பிரதிபந்த சிந்தனமிதம் பரியஸ்யதி நியஸ்யதாம். விஸ்வாச பிரதிபந்த சிந்தனம், இந்த நம்பிக்கையினுடைய இதுக்கு தடங்களாக இருக்கிறது. இத எப்படி போக்கடிக்கிறது அப்படின்னா, ரமாபதித்வ சுபகம் தவ நாராயணத்துவம் பரியஸ்யதி. அப்ப ரங்கநாதா, நீ லக்ஷ்மிக்கு பதியாக இருக்கிறதுனால இது யோக்கியமாக இருந்திருக்கிற உம்முடைய நாராயணத்துவத்தினால இது எல்லாமே கிடைக்கிறதுன்னு சொல்லி சொல்லிட்டார். இது சாமான்யமா ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய விவக்ஷம், அதாவது இந்த ஸ்லோகத்தினால சொல்ல ஆரம்பிச்ச விஷயம் என்ன, சுவாமி சொல்ல ஆரம்பிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னார், விஸ்வாச பிரதிபந்த சிந்தனம். நமக்கு வரக்கூடிய மகாவிஸ்வாசத்துக்கு தடங்கள், அதை பத்தி சொல்றதுதான் இந்த இடத்துல சொல்ற. அந்த தடங்களும் அந்த தடங்களை நீங்குவதற்கு வழி, இது ரெண்டும் தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்ப தடங்கள் முதல்ல சொல்லிட்ட, என்ன விஸ்வாச மூலகாத்தியாக இருந்திருக்கிறது அந்த தடங்கள், அதாவது இந்த பிரபத்தின்றது ரொம்ப சுலபமானது, இது ஒரே ஒரு முறைதான் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு, இதே பக்தியோகத்துல வரைச்சு பௌனப்புண்ணியன திரும்பி திரும்பி பண்ண வேண்டி இருந்திருக்கு, இப்படி எல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. அனந்தாபராதம் பண்ணினவாளுக்கு நமக்கு எம்பெருமான எப்படி அடையிறது அப்படின்றது, ஒரு நாம போய் எப்படி போக முடியும் அணுக முடியும் அப்படின்னு சொன்ன, அங்கதான் ரமாபதித்வம்னு இருக்கு.
அங்கதான் அந்த வார்த்தையை போட்டிருக்க ரமாபதின்னு சொல்லி போட்டிருக்க. ரமாபதித்வம் பெரிய பிராட்டியாருடைய கேள்வனாக இருக்கிறதுன்றதுனால இப்ப பெரிய பிராட்டியார் அவளுடைய புருஷக்காரம் அது மறுக்க ஒண்ணாத ஒரு புருஷக்காரம். பிராட்டி சொல்லிட்டாள்னாக்க பெருமாள் முடியாதுன்னு சொல்ல முடியாததாக இருக்கு. அவ எப்பவுமே அவனை விட்டு பிரியாதவளாக இருந்துருக்க. அப்ப அந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் எப்பவும் நமக்கு இருக்கிறபடினால எவ்வளவுதான் நீச்சனாக இருந்தாலும் நாமும் அந்த எம்பரமான அடையலாம்ன்றதுக்கு அந்த முதல் இதுக்கு நாம எப்படி அந்த அனந்தாபராதம் பாபம் பண்ணினவன் எப்படி பெருமாளை அணுகுவதுன்ற ஒரு சங்கை அதுக்கு ஒரு பதிலாக அமைகிறது ரமாபதித்வம்னு சொல்றது. ரெண்டாவது நாம பண்ற ஒரு சக்ரத் பிரபத்தி ஒரே முறை பண்றதுக்கு அவர் கொடுக்கிற பிரயோஜனம் இருக்க அது அளவில்லாத பலனாக கொடுக்கிறது. இப்போ அவர் நாராயணன், அவர் தான் சுவாமியாக இருந்திருக்கார். நாராயணத்வம் அப்படின்னு சொல்லி சொல்ற அவர் சுவாமியாக இருந்தன்றி நாம எல்லாரும் தாசனாக இருந்திருக்கிறதுனால இப்ப அந்த பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னன்னா சுவாமி தாசன்ற சம்பந்தம் தான். அது வேற எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப இந்த சம்பந்தமே நமக்கு ஒரு அப்பா சொத்த பையன் அடையிற மாதிரி அந்த பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சுவாமி தாசபாவ சம்பந்தத்தினால நாம எல்லாமே அடையக்கூடியதாக இருந்துருக்கோம். நமக்கு அந்த பிரபத்தி மாத்திரத்தாலேயே அளவில்லாத பலத்தை அடையலாம்னு சொல்லி சொன்னோம். அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருந்தேன்னாக்க அவ்வளவு சொத்தும் பையனால எப்படி எத்தனை நாள் சம்பாதிச்சாலும் கூட ஆயுசு முழுக்க சம்பாதிச்சா கூட அவனால சம்பாதிக்க முடியாததாக இருந்துருக்கிற சொத்தெல்லாம் அவனுக்கு வருதுன்னாக்கா என்ன ஒரே ஒரு காரணம் அப்படின்னா அவனுக்கு பிள்ளையா இருக்கான்ற ஒரு காரணத்தினால்தான் அவனுக்கு வருது. அந்த மாதிரிதான் நமக்கு எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தினால நாம நினைச்சே பார்க்க முடியாததாக இருந்திருக்கிற பலன் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். சரி, அல்ப வியாபாரம் நாம ஒரே ஒரு சக்கரத்து தான் நாம பண்றோம் அதனால வருது அப்படின்னா அது எம்பெருமானுடைய ஒரு காருண்யம், சகஜ காருண்யம்னு சொல்றது. அவருக்கு சுவாபாவிகமாகவே நம்மளிடத்துல காருண்யம் கருணையினால நம்மளுடைய வியாஜம் அல்பமாக இருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய காரியத்தை அவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னான். கஸ்மைச்சித் அஞ்சலி பலம் வகதே வித்தீரியன்னு ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பிராட்டியை பத்தி பட்டா சொல்றேன். அந்த வடக்கு வாசல் வழியா போறவன் எட்டி பார்த்துட்டு தாயார கை கூப்பிட்டு போயிட்டான்னாக்க ஐயோ இவன் கை கூப்பிட்டானே கை கூப்பிட்டான்டேன்னு நினைச்சிருந்து ஐஸ்வர்யம் அட்சரகத்தையும் பரமம் பதம் வான்னு அவன் என்ன கேட்கிறானோ கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு ஐயோ அவனுக்கு ஒண்ணுமே பண்ணலையேன்னு நினைக்கிறானோ அது தாயாருடைய குணம்னா பெருமாளுக்கும் இயற்கையாகவே அப்படிப்பட்ட குணங்கள் இருந்துருக்கிற அப்படினால நாம பண்ற ஒரு அல்ப வியாபாரமாக இருந்தாலும் கூட அதுக்கும் சம்பூர்ணம், அதனால திருப்தி அடைஞ்சு பெருமாள் பலத்தை கொடுக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா பக்தியோகம் பண்ணாக்க பிராரப்த கர்மம் எல்லாம் போன பிற்பாடு விளம்பமா தான் பலன் வருது. இப்படி இருக்கு, பிரபத்தி பண்ண மாத்திரம் அவளுக்கு உடனே பிராரப்த கர்மாவையும் போக்கடிச்சுண்டு பலத்தை கொடுப்பேரா அப்படின்னு கேட்டான். அவர் தன்னுடைய சங்கல்பத்தினால எதவான கொடுக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட சுதந்திரராக இருக்கிறார். மீதி பேரா இருந்தா அப்படி கிடையாது, பெருமாள் சுதந்திரராக இருக்கிறதுனால அவரால் கொடுக்க முடியும்னு அர்த்தம். அதிநீச்சனாக இருந்திருக்கிற நமக்கு போய் கொடுப்பேரா அப்படின்னு கேட்டா அந்த பெருமாள் வந்து நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறேர் அப்படின்னா நாம அந்த பலனை அனுபவிக்கணும்ன்றதுக்காக கொடுக்கல, நாம அந்த பலனை அனுபவிச்சு அதன் மூலமாக தான் உகக்கணும்னு பெருமாள் அதை கொடுக்குறேன். புரியுறதா? இந்த இடத்துல இத பலி பிரதான பலியாக இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா பெருமாள் தான்.
நமக்கு ஒரு விசேஷத்தை கொடுத்து அவர் சந்தோஷத்தை அடையிற. அப்போ இப்படி ஐந்து மகாவிஸ்வாசத்துக்கு தடங்கள் ஏற்படுத்தக்கூடியவை ஐந்து சந்தேகங்கள். அந்த ஐந்து சந்தேகங்களுக்கும் சமாதானம் இவை இப்ப நாம் சொல்லிட்டோம். ஆகையால இப்ப இந்த ஸ்லோக அர்த்தத்தை மறுபடியும் பார்ப்போம். கர்த்தவியம் சகிருதே வகந்த கலுஷம் சர்வம் ததோ நஷ்யதி. ஒரே ஒரு முறை சரணாகதி பண்றோம். இந்த சரணாகதி பண்றதுனால எல்லா பாபமும் போயிடுறது. பிரம்மேசாதி சுதுர்லபம் பதமபி பிராப்யம். பிரம்மருத்ராதிகளால கூட இன்னும் அடைய முடியாததாக இருந்திருக்கிற மோட்சரூபமான பலத்தை நாம உடனே அடையும்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்படுது. இதெல்லாம் மகாவிசுவாசத்துக்கு பிரதிபந்தகமான ஒரு எண்ணங்கள். அதெல்லாம் போக்கடிக்கிறதுக்கு மயா திராகிதின்றதுக்கு அதுக்கு சமாதானம் விஸ்வாச பிரதிபந்த சிந்தன விதம் பரியஸ்யதி நியஸ்யதாம். எப்படின்னா ரமாபதித்துவ, இப்ப இந்த விசுவாசத்துக்கு தடங்களாக இருந்திருக்கிற இந்த சிந்தனம் இதை எப்படி ரங்கநாதா எப்படி போக்குறீங்கன்னா, ரமாபதித்வ சுபகம் நாராயணத்துவம் தவ. அந்த மகாலட்சுமிக்கு பதியாக இருக்கிற ஒரு தன்மை, பௌக்கியமாக இருக்கிற தன்மை, உம்முடைய நாராயணத்துவம் எல்லாருக்கும் சர்வஸ்வாமியாக இருக்கிறது, இதெல்லாம் தான் இந்த விசுவாசத்துக்கு தடங்களாக இருக்கிறத போக்கடிக்கிறது என்பதாக இந்த இடத்துல சொல்லி சொல்ற ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்ற. அடுத்தது 20வது ஸ்லோகம். ஸ்ரீகர்ம பக்தி ரஹிதஸ்ய கதாப்ய சக்த்யாம் ரங்கேஷ பாவ கலுஷ பிரணத த்வயோக்தே மன்யே பலம் பிரபல துஷ்கிருதசாலினோ மே தன்மூல தேசிக கடாட்ச நிபாத மாத்யம். என்னால கர்மயோகம் பண்ண முடியாது, ஞான யோகம் அனுஷ்டிக்க முடியாது, பக்தி யோகம் பண்ண முடியாது. இப்போ அப்படி இருந்திருக்கிற என்ன, உம்முடைய அனுகிரகத்தினால ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு ஆச்சாரியாளாலே உம்மிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சவனாக ஆயிட்டன்னு அர்த்தம். அதாவது கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள்லாம் பண்ண முடியாது போறதுன்றது அது ஒரு பெரிய விஷயம்தான், அது இல்லைன்னு சொல்ல. அப்படி இருந்தாலும் கூட துவயோச்சாரணம் மாத்திரம், அந்த துவயத்தையான துவயத்தை மாத்திரம் சொல்றது, பிரபத்தியான முழுஷா பண்ணுவியா அப்படின்னு சொன்னாக்க அதுவும் சொல்ல முடியாது. அந்த துவயத்தை மாத்திரம் உச்சாரணம் பண்ற அப்படி இருந்துருக்கிற எனக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றே அப்படின்னா அது ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலதான் ஏற்படுறது அப்படின்னு ஒரு அர்த்தம். என்னன்னு கேட்டா இது இன்னொரு விதமாகவும் சொல்லி சொல்லலாம். கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் பண்றதுக்கு அசக்தனாக இருந்திருக்கிறவன் தானே பெருமாளிடத்துல சரணாகதி பண்றதுக்கும் சாமர்த்தியம் இல்லாதவனாக இருந்திருக்கிறவன், அந்த உக்கு நிஷ்டை பண்றதுக்கும் அனதிகாரியாக இருந்திருக்கிறவன், அப்படி இருக்கிறவனுக்கு ஆச்சாரிய நிஷ்டை தான் உபாயமாக ஆறுது அப்படின்னு சொல்லி சொல்ற. ஹே ரங்கேஷா, ரங்கநாதனை பார்த்து சொல்ற வார்த்தை, பிரபல துஷ்கிருத சாலினஹா, பிரபலமான பாபம். பாபத்துல பிரபலமான பாபம் என்ன, துர்பலமான பாபம் என்ன, இப்படி கூட ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கான்னா அப்படின்னா இருக்கு. இதுலயும் ஒரு பாகுபாடு இருந்துருக்கு. சில சில பாபங்கள்லாம்
பிராயஷ்சித்தம் பண்ணவனாக போயிடும், அந்த பாபத்தை போக்கடிச்சுடலாம். நக்ஷமாமி வசுந்தரேன்னு வராக புராணத்துல சொல்றேன், சில சில பாபங்கள் பண்ணாக்க பெருமாள் மன்னிக்கவே மாட்டேறோம். அந்த மாதிரி சில பாபங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த பிராயஷ்சித்தத்தினால கூட போக்கடிக்க முடியாததாக இருந்துருக்கிற பாபங்கள், அதாவது அந்த பாபங்களை போக்கடிக்கணும்னா ரெண்டே ரெண்டு வழிதான், ஒன்னு அனுபவம், இன்னொன்னு பிராயஷ்சித்தம். அனுபவத்தினாலேயோ பிராயஷ்சித்தத்தினாலேயோ போக்கடிக்க முடியாததாக இருந்திருக்கிற பாபங்கள் எல்லாவற்றையும், அதையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது இந்த பிரபத்தின்றது அர்த்தம். பிரபல துஷ்கிருத சாலினா, நான் என்ன கொஞ்ச நஞ்சம் பாபம் பண்ணிருக்கேன்னா, அவா மனசாட்சியை தொட்டு பார்த்துக்கோங்க. புண்ணியம் பண்ணலன்னு நான் சொல்லலை, எவ்வளோ எல்லாருமே நாமளும் கூட தர்ம காரியங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கோம், நல்ல எண்ணத்தோட நிறைய பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை நான். அதே சமயத்தில் வந்து நாம பண்ணிருக்கிற பாப்பங்களையும் பார்க்கணும். சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். யாரனா ஒருத்தர் நாம கேட்டு நமக்கு ஒரு உபகாரம் பண்ணாத போயிட்டாக்க, அப்ப சிலர் நினைப்பா இவனுக்கு நான் எவ்வளவு நான் உபகாரம் பண்ணிருக்கேன், அவன் எதுவுமே நினைக்காத எனக்கு இப்படி உபகாரம், சின்ன காரியம் கூட உபகாரம் கூட பண்ண மாட்டேன்ட்டானேன்னு இப்படி நினைக்கிறவா சில பேர். இவனும் ஒன்றும் பெரிய உபகாரம் பண்ணிருக்க மாட்டான், இருந்தாலும் தான் பண்ண சின்ன உபகாரத்தை பெரிய உபகாரமாக இவன் மனசுல நினைச்சுண்டு அவன் சொல்றது. அதே சமயத்துல இன்னும் சில பேர் இருந்துட்டு இருப்பா, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டான், யாரோ ஒருத்தனும் உபகாரம் கேட்கிறோம், உபகாரம் கேட்டாக்க அவன் மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு வச்சுப்போமே. பஸ்ல போறோம், போகச்சு ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாலு பேர் உட்காந்துக்கலாம், கொஞ்சம் இடிக்கிண்டு உட்காந்துக்கோ நானும் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா முடியாது, நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன், இது எனக்கு மூணு பேருக்கு தான், இது நாலாவது பேர்லாம் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதுல சில சமயங்கள்ல பஸ்ல போனோம்னாக்க சின்ன குப்பாயம் குழந்தையா இருக்கும், அந்த குழந்தைய நடுவில் உட்காந்துச்சிருப்ப, இடம் தாராளமா இருக்க மாதிரி இருக்கும், அப்படியே ஃபுல்லா கும்பலா இருந்துருக்கும், பேக்கடா இருக்கும். அப்ப நாம போய் அவனை பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் மடியில வேணா குழந்தைய வச்சுக்கிறேன் நான் உட்காந்துக்கிட்டோம்னு, அவன் என்ன சொல்லுவான், முடியாது நான் அவனுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன், அவன் முழுசா சொத்தமா வரத்துக்கு வசம் தான் வாங்கியிருக்கேன், உன் மடியெல்லாம் உட்காந்து வைக்க முடியாதுன்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோமே. அப்போ சில பேர் என்ன நினைப்பா, இந்த மாதிரி சொன்னத்த வாஸ்தவம் அவன் டிக்கெட் வாங்கியிருக்கான், அவனை கேட்கறது தர்மம் இல்லை, நாம என்ன அவனுக்கு உபகாரம் பண்ணிட்டோம், அவனிடத்துல போய் இது கேட்கறது அப்படின்னு சில பேர் நினைப்பா. இப்படி அந்த எண்ணம்ன்றது இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக போறது. ஆனா நம்ம அதுல அதனாலதான் சில பேர் என்ன நினைப்பா, தான் என்னமோ நிறைய புண்ணியம் பண்ணிட்டதாக நினைச்சிட்டு இருப்பா, அந்த தான் பண்ணின பாபத்தை பத்தி எண்ணமே வராத போயிடும். சில பேருக்கு என்ன அப்படின்னா, அந்த பாப்பத்தையும் புண்ணியத்தையும் தொடர்பு படுத்தி பார்த்தோம்னாக்க பாப்பாம்சம் தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கு, நமக்கு எங்கேருந்து கிடைக்க போறது அப்படின்னு நினைப்பா. இப்படி ரெண்டு விதமாகவும் இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல சொல்லச்சு பிரபல துஷ்கிருத சாலினகான்னு தன்னை சொல்லிக்கிறேன் சுவாமி, நான் கொஞ்ச நஞ்சம் பாப்பம் பண்ணினவன் இல்ல, பெரிய பாப்பங்கள்லாம் அனுபவிச்சும் போகடிக்க முடியாதது, பிராயச்சித்தம் பண்ணியும் போகடிக்க முடியாததாக இருக்கிற பாப்பங்கள்லாம் நான் பண்ணினவனாக இருந்திருக்கிறேன். எனக்கு கங்கேசா பிரபல புதுஷ்கத சாலினகா அசக்தியா கதாபி தீகர்ம பக்தி ரஹிதஸ்ய, ஏதோ கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகங்களை இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா
இப்ப இல்லாட்டா இன்னொரு சமயத்துல ஏன்னா பண்ண முடியுமா அப்படின்னு சொன்ன எப்பவுமே என்னால பண்ண முடியாது. ஒரு எத்தனையோ ஜென்மம் 100 ஜென்மம் எனக்கு கொடுத்தா கூட இந்த ஜென்மத்துல இல்லாத அடுத்த ஜென்மத்திலையும் என்னால கர்மயோகம்ன்றது பண்ண முடியாது. கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நிலையில நான் இருந்துருக்கேன், அசக்தனாக இருந்திருக்கேன். கதாப்பியசக்தியா தி கர்ம பக்தி ரஹிதஸ்ய கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள் செய்வதற்கு முடியாதவனாக நான் இருந்திருக்கேன். தசா பாவ கலுஷ பிரணதி துவயோக்தி. சரி, ஒரு பாவ சுத்தியோடையாவது எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்றமா அப்படின்னு சொல்லி சொன்ன அதுவும் தெரியல. அந்த பிரபத்திக்கு கரண மந்திரம்னு சொல்லி சொல்றது, ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்க மாதிரி பிரபத்திய துவயத்தை சொல்லிதான் அந்த பிரபத்தியை அனுஷ்டிக்கணும். அந்த கரண மந்திரமாக இருக்கிற துவயத்தை உச்சாரணம் பண்ற சமயத்துல ஏன்னா எனக்கு ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு குற்றமில்லாத மனசோட கூட நான் அதை அனுஷ்டிக்கிறேனான்னு கேட்டமானாக்க அதுவும் இல்லை. பாவ கலுஷ பிரணத துவயோக்தே அப்படி இருந்துருக்க, அப்படி உடையவனாக இருந்துருக்கிற மே என்னுடைய எனக்கு ஒரு பலமாக இருக்கிறது அப்படின்னு தொன்மூல தேசிக கட்டாட்ச நிபாத மாத்தியம். ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் தான் பலம். அந்த ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் எப்படி அப்படின்னு தொன்மூலம் பெருமாள் நமக்கு இவனுக்கு இந்த இந்த ஜென்மாவில் ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படட்டும்னு சங்கல்பிக்கிறேன். உபகார சங்கிரகத்துல சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிக்கிறார். பெருமாளுடைய உபகார பரம்பரை என்னென்ன விதமான உபகாரத்தை பெருமாள் நமக்கு பண்றேன்றது ஒரு யாதிருச்சிக சுக்கிருத்தம். நாம போற வழியில பெருமாள் எழுற பெருமாளை ஒரு பிரதட்சணமா போறோம். பெருமாளோட பக்தியோட பெருமாளை பிரதட்சணமா பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட எல்லாம் நான் போல. நான் வெறும் பெருமாள் பிரதட்சணம் போறேன், அந்த பக்கத்துல வழி இல்லை, இந்த பக்கத்துல தான் போக வேண்டியது, அது ஒரு பிரதட்சணமா ஆயிடுச்சு. இப்ப பெருமாள் பிரதட்சணம் பண்ணேன்ற ஒரு பலன் வந்திருக்கு. இந்த பலத்துக்கு அதாவது இந்த ஒரு கிரியை, இந்த கிரியைக்கு ஒரு பலன் கொடுக்கணும். பெருமாள் என்ன பண்றே அப்படின்னா இதுக்கு ஏதோ ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டோ இல்ல ஒரு போகத்தை கொடுத்துட்டோ அவர் வாய்முண்டு போயிடலாம். இந்த யாதிருச்சிக சுக்ருத்தத்துக்கு பலமாக எம்பெரும் ஆச்சாரியருடைய கடாட்சத்தை நமக்கு ஏற்படுத்து. இது பெருமாள் பண்ற உபகாரம். இது தொன்மூல தேசிக கட்டாட்ச நிபாதம். அந்த எம்பெருமான் மூலமாக வரக்கூடிய தேசிக கட்டாட்சம் இருந்திருக்க, ஆச்சாரியாளுடைய கட்டாட்சம் இருந்திருக்க, அது மண்ணே பலம். அதுதான் எனக்கு பெரிய பலமாக நான் நினைக்கிறேன். அந்த ஆச்சாரியருடைய கட்டாட்சம் தான் எனக்கு உத்தாரகமாக ஆறுதே தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஆச்சாரிய கடாட்சத்தினுடைய விசேஷத்தை இந்த இடத்துல அழகா சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறேன். தி கர்ம பக்தி ரஹிதஸ்ய கதாப்யசக்த்யா ரங்கேஷ பாவ கலுஷ பிரணதி த்வயோக்தே மன்னே பலம் பிரபல துஷ்கிருத சாலினோ மே தொன்மூல தேசிக கட்டாட்ச நிபாத மாத்தியம். இந்த ரங்கநாதனுடைய கட்டாட்சம், அந்த கட்டாட்சம் பெறுவதற்கு அவர் ரங்கநாதன் மூலமாக நமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு நம்ம எல்லாருக்கும் சகல க்ஷேமமும் ஏற்படணும் பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதா கீக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே சிவன் வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக்கு.